பாஸ்ல சுட சுட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலையில தான் பயங்கர எமோஷனலா ஒரு ப்ரோமோவை போட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா காமிச்சா நம்ம அனிதா சம்பத்தை பயங்கர ஆக்ரோஷமா காட்டிருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு வீட்டுல யாருக்கும் யாருக்கும் சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ்க்கும் அனிதா சம்பத்துக்கும் சண்டை. சுரேஷ எதுக்காக உள்ள போட்டாங்களோ அந்த வேலைய சுரேஷ் ரொம்ப சிறப்பா செய்ய ஆரம்பிச்சாரு. நேத்து ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம சிவானிய லைட்டா உரண்ட இழுத்தாரு. சிவானி அப்படியே அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அனிதா சம்பத் மாட்டிருக்காங்க. அனிதா சம்பத்தை சும்மா விடல, நீ என்ன பேசினாலும் நானும் திருப்பி பேசுவேன் அப்படின்னு ஏட்டிக்கு போட்டியா நின்னுருக்காரு நம்ம சுரேஷ். சும்மா இல்லாம சுரேஷ் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு இந்த நியூஸ் ரீடர்ஸ் கிட்ட பேசவே பிடிக்காது, அவங்க பேசினா எச்சு தெரிக்கும்னு சொல்ல நியூஸ் ரீடரான அனிதா சம்பத்துக்கு செம்மையா கோபம் பிச்சுக்கிட்டு, நீங்க எப்படி அப்படி சொல்வீங்க, அதுவும் அந்த வார்த்தை ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப லோ கிரேடா இருக்கு, சீப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, நான் சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு இவர் ஒரு பக்கம் கத்த, நம்ம அனிதா சம்பத்தும் கோபப்பட்டு கத்த, இவங்க ரெண்டு பேரும் கத்துறத தடுக்கிறதுக்காக நம்ம ரேகா வாச்சல குட்டி அப்படின்னு அனிதா சம்பத்தை கூட்டிட்டு போனாலும் அனிதா சம்பத் விடாம நீங்க அப்படிதான் சொன்னீங்க, நீங்க அப்படிதான் சொன்னீங்க அப்படின்னு அவங்க பங்குக்கு சொன்னது மட்டும் இல்லாம வாங்க குறும்படமே போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுரேஷ் குறும்படம் என்ன நீ நெடும்படமே போட்டு காட்டுன்னு எதுகை மோனையில பேச ஒரே சண்டையா இருக்குப்பா. அனிதா சம்பத் உள்ள வரும்போது இவங்க ரொம்ப சாஃப்டா ஸ்வீட்டா அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கேத்த மாதிரி மார்னிங் ப்ரோமோல கூட அவங்க ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்த இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா அனிதா சம்பத் பொங்கி எழுந்துட்டாங்க. ஆமாங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, நான் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், ஆனா சண்டன்னு வந்தா இறங்கி அடிப்பேன் அப்படின்ற ரேஞ்ச்ல தான் அனிதா சம்பத் இருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள சண்டை நடக்கிறது வழக்கம் தான், ஆனா அந்த சண்டை இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எக்கச்சக்கமான சண்டைகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா பிக் பாஸ் ஹவுஸ்ல காத்துட்டே இருக்கு. சோ இதுக்கான அப்டேட்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸ்டே டியூன் வித் அஸ்.